விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரையும் சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, டயபெட்டிக் பாப்புலேஷன் அப்படிங்கிறது நமக்கு அதிகம். சைனாவுக்கு அடுத்தபடியா இந்தியாவில் எப்படி மக்கள் தொகை அதிகமோ அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கையும் சைனாவுக்கு அடுத்தபடியா இந்தியாவில் அதிகமா இருக்கு. இந்த நிலையில இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வர்ற கொரோனா வைரஸ்ல இருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது, வந்தவங்க என்னென்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும், வந்தவங்க அதுல இருந்து தவிர்க்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும், எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார் பிரபல சர்க்கரை நோய் மருத்துவர் டாக்டர் வி மோகன் அவர்கள். டாக்டர், இப்போ COVID-19 வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்டே வந்து டயபெட்டிஸ் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அதுதான் இருக்கவும் செய்யுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அஸ் அ டயபெட்டிக் பாப்புலேஷன் நிறைய இருக்கிற நம்ம இந்த டைம்ல எப்படி கேப்சர் பண்ணணும்? ஸோ கோவிட் வர்றதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு ப்ரூவ் பண்ணல இன்னும். இப்போ எதுக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்னா மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போ ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், லங் இன்ஃபெக்ஷன், டிபி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டயபெட்டிஸ் இருந்தாலே அன்கண்ட்ரோல்டு இருந்தாலே வந்துடும், பிகாஸ் அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும். கோவிட் அந்த மாதிரி இல்லை, நம்ம உடம்புல இருந்து வர்ற இன்ஃபெக்ஷன் கிடையாது. எப்படி யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா, யூரின்ல நிறைய சுகர் இருக்கு, அதுல பூச்சி ஈஸியா வந்துடும். ஸோ உங்களுக்கு தானாவே வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதை வந்து இதை பொறுத்தவரையிலும் கோவிடை பொறுத்தவரையிலும் யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாதான் அது வரும். ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அப்கோர்ஸ் டயபெட்டிக் பேஷண்டோ நான் டயபெட்டிக் பேஷண்டோ ஒன்னா வச்சுட்டு ரெண்டு பேருகிட்டையும் தும்மி இருமுனா அவருக்கு வருமா இல்லையான்றது அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா என்ன கிளியரா ப்ரூவ் பண்ணியிருக்குதுன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் வந்த பிறகு கோவிட் வந்தவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு, சப்போஸ் சுகர் கண்ட்ரோல்லே இல்லைன்னா அது அப்படியே பரவிடும், பாடியில வந்து அப்படியே பரவிடும். அது எப்படி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் எப்படி நான் கொடுப்பேன்னா, ஒரு மேட்ச் ஸ்டிக் இருக்கு. ஸோ அந்த மேட்ச் ஸ்டிக் வந்து நீங்க கொளுத்துறீங்க, கொளுத்திட்டு நீங்க கீழே போடுறீங்க, கீழே போட்டாலும் அது அணிஞ்சிடும், ஒரு அரை மணி நேரம் அரை நிமிஷம் கழிச்சு அது தானாவே அது அணிஞ்சு போயிடும். அதே டைம்ல அதே மேட்ச் ஸ்டிக்கை வந்து நீங்க கொளுத்திட்டு கொஞ்சம் பெட்ரோல் இருக்கிற இடத்துக்குள்ள நீங்க போட்டுட்டீங்கன்னா, இல்லைன்னா ஏதாவது கெரசின் இருக்கிற இடத்துலயோ அல்லது கொஞ்சம் பேப்பர் இருக்கிற இடத்துலயோ பத்திக்கிற ஏதாவது பொருள் இருக்கிற இடத்துல நீங்க வந்து மேட்ச் ஸ்டிக்கை போட்டீங்கன்னா அது எப்படி பத்தி எரியும். ஸோ அதே மேட்ச் ஸ்டிக்கை வந்து, மேட்ச் ஸ்டிக் வந்து கோவிட் மாதிரி அது வந்து வந்து ஒரு உடம்புல வந்து என்ட்ரு ஆகுதுன்னா, சிலவங்களுடைய இம்யூனிட்டி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷனை அதோட வேரோட அது அப்படியே நிறுத்திடுது. டயபெட்டிக் பேஷண்டுடைய இம்யூனிட்டி வந்து கம்மியா இருக்கிறதுனால அது உள்ள போன உடனே அது அப்படியே பரவறதுக்கு சான்சஸ் அதிகம், அது ரொம்ப சீரியஸ் ஆகிறதுக்கு அதிகம். நீங்க சொன்னது வந்து ஒரு ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, கோவிட் வந்த பிறகு எத்தனை பேர் இறந்து போறாங்க அந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே டயபெட்டிக் பேஷண்ட்னா கொஞ்சம் ஓல்டர் ஏஜ் குரூப் தான் யூஸ்வலா இருப்பாங்க, எந்த ஏஜ்ல வேணா வரலாம், பட் யூஸ்வலா 40-50-60 வயசுக்கு அப்புறம் தான் சுகர் இருக்கும். அதே டைம்ல சுகர் கண்ட்ரோல் இருக்காது, அதே டைம்ல சுகர் இருக்கிறவங்களுக்கு பிபி இருக்கலாம், ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம், லங் வியாதி இருக்கலாம், இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த கோவிட் வரும்போது, COVID-19 வரும்போது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க கேட்டீங்க இது எப்படி வந்து தடுக்கலாம், இது என்ன என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கும் ஒரே ப்ரிகாஷன் தான். என்னது, சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கணும், மாஸ்க் வேர் பண்ணணும், வெளியில போகாம இருந்தா நல்லது, மற்றவங்க இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்போஷரே இல்லாம இருந்தா நல்லது, இதெல்லாம் வந்து எல்லாரும் சேர்த்துக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு தனியான ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை, அவங்களும் சேர்த்துக்கணும். ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், அவங்க வீட்டு விட்டு போகாமல இருந்தாலே ரொம்ப நல்லது என்ன கேட்டீங்கன்னா. பட் இது தவிர டயபெட்டிஸ் இருக்கு, நீரிழிவு இருக்கிறதுனால என்ன எக்ஸ்ட்ரா அவங்க செய்யணும்னு கேட்டீங்கன்னா, முதலாக அவங்களுடைய சுகர் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். சுகர் கண்ட்ரோல் இல்லாததுனாலதான் அந்த மேட்ச் பாக்ஸ் எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன், அது கொடுத்தா எப்படி பத்திட்டு போகுதுன்னு. ரெண்டாவது வந்து டயட் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து இப்போ எக்ஸசைஸ் வந்து லாக்டவுன்ல எல்லாம் ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் வீட்டுல என்னென்ன செய்ய முடியுமோ, யோகா செய்ய முடியுமா, இல்ல ஸ்பாட் ஜாகிங் செய்ய முடியுமா, என்ன ட்ரெட்மில் இருந்தா அங்க செய்யலாம், மொட்டை மாடி இருந்தா அங்க நடக்கலாம், என்னென்ன மெத்தட்ல எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதை செய்யலாம். மருந்தை வந்து நிறைய பேர் விட்டுடுறாங்க, இதுதான் க்ரானிக் டிசீஸ் ஆச்சு, கொஞ்ச நாள் போர் அடிக்குது விட்டுடலாம்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, விட்டுருவே கூடாது. அந்த மாதிரி விட்டுறவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அதிகமா வருது. எல்லா மருந்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். டெஸ்டிங், சுகர் டெஸ்டிங் வந்து சிலவங்க பண்றதே இல்லை,
ஏதோ 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு சுகர் ஏதோ எடுத்து பார்ப்பாங்க. அப்படி இல்லாம இப்ப எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். எங்களுடைய பேஷண்ட்ஸ் 2500 பேஷண்ட்ஸை நாங்க கான்டாக்ட் பண்ணி போன்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன செய்தீங்க லாக்டவுன் டைம்ல கேட்ட உடனே அவங்க பயந்துட்டு இந்த நியூஸ் எல்லாருக்கும் பரவிடுச்சு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு தான் இது பேட் இருக்குதுன்றது. அதனால அவங்க என்ன செய்திருக்காங்கன்னா அவங்களுடைய டெஸ்டிங் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு சுகர் ஆக்சுவலா குறைச்சிருக்காங்க இந்த பயத்தினால. சோ அவங்களுடைய மீன் HbA1c 8.2 இருந்தது, இப்ப 7.7 குறைச்சிட்டாங்க. சோ ஓரளவுக்கு இப்ப இந்த பயம் வந்து எல்லாருக்கும் வந்து போச்சு. சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், அதான் மெயின் அட்வைஸ் நான் கொடுக்குறேன். டாக்டர், இந்த மாதிரி டைம்ல ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் நிறைய தவிர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ், ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்ஃபெக்ஷன் வருங்கிறனால அப்படி சொல்றாங்க. சோ இந்த டைம்ல வீட்டுல ஒரு குளுக்கோமீட்டர் இருக்க வேண்டியதுக்கான அவசியம் என்ன இருக்கு? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதிகமா ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சோ குளுக்கோமீட்டர் வந்து இப்ப கோவிட் இல்லைன்னா கூட எல்லாரும் வீட்டுல குளுக்கோமீட்டர் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சுகர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படியே ஒரு லெவல்ல இருக்காது எல்லாருக்கும். மேல போகும், கீழே போகும், மேல போனா சில சிம்டம்ஸ் வரும், கீழே போனா சில சிம்டம்ஸ் வரும். அது என்னன்னு தெரிஞ்சதுக்காக எல்லாருக்கும் ஒரு குளுக்கோமீட்டர் வீட்டுல இருக்கு. லைஃப் சேவிங் டிவைஸ் நான் சொல்றேன், தலை சுத்துது, தி சுகர் அதிகமா கம்மியா அது யார்கிட்ட கேட்க முடியும்? ஜஸ்ட் அது போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 5 செகண்ட்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்து அக்யூரேட்டா தெரியுது. சோ அதுல வந்து 50 ஐயோ ரொம்ப லோ ஆயிப்போச்சு உடனே நான் போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களை காப்பாத்திக்கலாம். இல்ல அதே டைம்ல 100 ஐயோ ஏன் மாதிரி மாம்பழம் சாப்பிட்டேன்னா ரொம்ப ஏறிப்போச்சு, அதுவும் நீங்க பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு லேபுக்கு போறது கொஞ்சம் கஷ்டமான நிலைமை இருக்கிறதுனால குளுக்கோமீட்டர் ரீடிங்ஸ் அவங்க அதிகம் பண்ணிக்கணும். ஒரு வாரத்துல வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 தடவையாவது பண்ற மாதிரி, காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, அந்த மாதிரி செக் பண்ணி எடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு போகாம இருக்கிறது நல்லது. லாக்டவுன்ல போக முடியாது, பட் அதுக்கப்புறம் கூட உங்க செக்கப் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்அப் டியூவா இருந்தா நீங்க ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கை சானிடைசர் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஹாஸ்பிட்டல்லையும் அதே மாதிரி ப்ரிகாஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அவ்வளோ டேஞ்சரஸ் சொல்ல மாட்டேன், பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றோம்னா ஹோம் கேர் ஆஃபர் பண்றோம். ஸோ நாங்க என்ன பேஷண்ட்ஸ் சொல்றோம்னா நீங்க வராதீங்க, நாங்க எங்களை இதை வந்து ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு உங்க வீட்டுக்கு அனுப்புறோம், சும்மா உங்க கையை காமிங்க, பிளட் எடுத்துட்டு வந்துட்டு வர்றவரு, அதுக்கப்புறம் லேப்ல எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் டெலிமெடிசின் தான் இப்போ லீகலைஸ் பண்ணிட்டாங்களே இது வந்த பிறகு. ஸோ நான் வந்து நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2-3 மாசம் ஆகுது, ஆனா டெய்லி வரும் கேஷீட் எல்லாம் அங்க வரும், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நான் வந்து பேஷண்ட கூப்பிடுவேன், ஆமா உங்க சுகர் வந்து இவ்வளவு இருக்குது, ஏன் ஏறிப்போச்சு, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், உங்க பிரிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி இருந்தது, நான் மாத்த போறேன், இந்த மருந்து ஏத்த போறேன், இந்த மருந்தை குறைக்க போறேன். சோ இதெல்லாம் வச்சுட்டு நான் இப்போ இமெயில்ல உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன், வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு என்ன செய்யணும் எல்லாம் சொல்லிட்டு நான் இமெயில சொல்லிட்டு அவங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுறேன். சோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராம அவங்களும் வரல நானும் போகல அப்படி இருந்திருக்கிற சிச்சுவேஷன்ல கூட ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. அதை விட்டுட்டு இப்பதான் கோவிட் ஆச்சு நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா சுகர் ரொம்ப ஏறத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல பிடிச்சிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். அதனால செக்அப் வந்து டிலே பண்ணக்கூடாது. இன் பர்சன் போகணுமான்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அது ஹோம் கேர்லயே அது பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையில என்ன நாங்க சொல்றோம்னா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் இருக்காதீங்க, வந்துட்டு பிளட் கொடுத்துட்டு நீங்க போயிடுங்க, அப்புறம் வந்து ரிசல்ட் எல்லாம் நான் உங்களுக்கு போன்ல சொல்லிடுறோம். சும்மா அவங்க உட்காந்து 2-3 மணி நேரம் எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தா அப்பதான் ஆளுங்க வர்றதும் போறதும் அந்த டைம்ல தான் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ், இது இன்ஃபெக்ஷன் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டா ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. டாக்டர், இப்போ நம்ம வந்து கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம்னு சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். சோ டயபெட்டிக்ல ஒரு கேட்டகரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தனக்கு டயபெட்டிக் இருக்குன்னு தெரியாமையே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இது ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க டாக்டர்? இது எவ்வளவு ரிஸ்க், இது எப்படி? இதை வந்து நான் மூணா பிரிச்சு சொல்ல, ஒன்னு வந்து டயபெட்டிக் ஆல்ரெடி இருக்கிறவங்க, அவங்க வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் வச்சுட்டு இருந்தா ரிஸ்க் கம்மி. அதே வந்து டயபெட்டிக் பேஷண்ட் தெரிஞ்சிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து தெரியாம அவங்க டெஸ்டும் பண்ணல ஒன்றும் பண்ணல கண்ட்ரோல் ரொம்ப மோசமா போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கோவிடுடைய இது வந்து சீரியஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மூணாவது வந்து இப்போ இந்த டைம்லயே எவ்ரி மந்த் வந்து புது கேசஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க செக் பண்ணாம ஒரு செக்அப்பும் பண்ணாம ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் போச்சு அந்த டைம்ல எனக்கு சுகர் இல்லைன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னால இந்த டென்ஷன்னால இந்த டிப்ரெஷன்னால உங்களுக்கு இப்போ சுகர் வந்திருக்கலாம். அதனால டெஸ்ட் பண்ணி பாக்குறது நல்லது, சுகர் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறது நல்லது. நிறைய புது கேசஸ் கண்டுபிடிக்கிறோம்.
இதுக்கும் மேல அது அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே டயபெட்டிஸ் வரும். இதுக்கும் மேல வந்து கோவிட் டயபெட்டிஸ் சொல்லி இப்ப ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது கோவிட் வந்த பிறகு சுகர் திடீர்னு 400-500 சுகரே இல்லாத ஆள் வந்து 2 மாசம் முன்னாடி பாத்திருப்பாரு சுகரே இல்ல, திடீர்னு இப்ப கோவிட் வந்த பிறகு சுகர் வந்து 400-500 போயிட்டு கோவிட்னால வந்திருக்கலாமா இந்த நீரிழிவு நோய், அந்த மாதிரி ஒரு இது வந்து புது என்டிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கோவிட வந்து டைரக்டா போய் அந்த பேங்க்ரியஸ போய் அட்டாக் பண்ணி, இது வைரஸ் தானே, அந்த வைரஸ் வந்து டைரக்டா போய் பேங்க்ரியஸ் அட்டாக் பண்ணி அதனால அந்த பேங்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸ் எல்லாம் செத்து போய் அதனால டயபெட்டிஸ் வரலாம். நிறைய பேருக்கு சுகர் இல்லாதவங்களுக்கு திடீர்னு 500 சுகர் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு குரூப் பேஷன்ஸ் கூட பாக்குறோம். அது வந்து ரொம்ப சீரியஸ், ஏன்னா அந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா பேங்க்ரியஸ் அந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா நம்ம லங்ஸும் எல்லாம் பாதிச்சிருக்கோம். அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு தான் திடீர்னு அந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் சொல்றது வருது. அப்பதான் திடீர்னு லங்ஸ் டேதாயி மூச்சு வாங்குறது வருது, ஹார்ட் இது பிடிச்சு போறது, அந்த மாதிரி இது ஆளுங்க தான் சிலவங்க தவறிட்டு இருக்காங்க. அதனால இந்த நீரிழிவு நோய்க்கும் கோவிடுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. நீங்க வந்து சுகர் வந்து பார்த்துட்டு இருக்கிறது நல்லது, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், நல்லா கண்ட்ரோல்ல வச்சா அந்த ரிஸ்க் வந்து குறைஞ்சிடும். டாக்டர், ஒரு எக்ஸ்பர்ட் டிவில பேசிட்டு இருந்தாங்க, அவர் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி சொன்னாரு. ஒரு கேன்சர் சர்வைவர் வந்து வீட்டுல இருந்திருக்காங்க, அவங்க அவங்க ஃபேமிலியில ஒரு 3-4 பேர் இருந்திருக்காங்க. இந்த கேன்சர் சர்வைவர் வந்து ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா எடுத்ததுனால இந்த வீட்டுல 4 பேருக்கும் கோவிட் பாசிட்டிவ், இவங்க இவங்களுக்கு நெகட்டிவ், இவங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணல. ஸோ அந்த ப்ரிகாஷன்ஸ் இந்த கோமார்பிட்டிஸ் இருக்கிறவங்க, ரிஸ்பெக்டர்ல இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கண்டிப்பா, நீங்க தான் சொல்லிட்டீங்களே, ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த வீட்டுல 4 பேருக்கு வந்தது இந்த கேன்சர் சர்வைவருக்கு மாத்திரம் வரலன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து மாஸ்க் வேர் பண்ணியிருப்பாரு, அப்புறம் வந்து ரொம்ப அன்னெசரியா போய் டச் பண்ணியிருக்க மாட்டாரு, கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாரு, ரூம்குள்ளேயே இருந்திருப்பாரு, எல்லா ப்ரிகாஷன்ஸும் அவர் கரெக்டா எடுத்ததுனால அவருக்கு வந்திருந்தா மத்தவங்க 4 பேரும் சர்வைவ் ஆயிடுவாங்க, அவருக்கு வந்திருந்தா ரொம்ப சீரியஸ் ஆயிருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், டயபெட்டிக் பேஷண்டும் அதே மாதிரி தான். கேன்சர் ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட், அதே மாதிரி டயபெட்டிக்கும் ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட். நம்ம நேச்சுரல் இம்யூனிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை இந்த மாதிரி வியாதிங்களும், அங்க கீமோதெரப்பினால இங்க வந்து டயபெட்டிஸ்னால. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம வந்து ரொம்ப அதிகமா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு ஒன்னு வந்து சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கணும் ஆல்ரெடி சொல்லிட்டு, ரெண்டாவது வந்து இந்த மாஸ்க் வேர் பண்றது வீட்டுக்குள்ள. இப்போ ஒரு சர்வெண்ட் வந்து, இப்ப நம்ம ஒரு எந்த கம்பெனின்னு சொல்ல விரும்பல, பட் ஒரு பெரிய கம்பெனி சென்னையில பிரசிடென்ட் முந்தானியத்து இருந்துட்டாரு, அவருக்கு வந்து அவருடைய டிரைவர் மூலமாக தான் வந்தது. அவருக்கு ஒன்னும் இல்லை, டிரைவர் வீட்டுக்கு வந்திருக்காரு, டிரைவர் வந்து போயிடுச்சாரு, ஆனா இவருக்கு வந்து வந்து அப்படின்னு இவரு போயிட்டாரு. ஏன்னா அவருடைய இம்யூனிட்டி வந்து ஓல்டர் ஏஜா இருந்திருக்கலாம், அதனால வந்து வெரி கேர்ஃபுல். நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தே வரலாம், ஓகே, ஒரு க்ரோசரி ஸ்டோர்ல இருந்து யாரோ வந்து டெலிவர் பண்ணிட்டு போறாங்க, இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர் மேன் வந்து டெலிவர் பண்ணிட்டு போறான், அவனுக்கு கோவிட் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? அதனால எல்லாரும் கோவிட் இருக்கிற மாதிரி நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துதான் போதும். யாருக்கிட்டையும் கிட்ட போவா வச்சுட்டு போயிட்டுப்பா பேப்பர் நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான், பேப்பர் வழியா வராது, ஆனா அவருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா அவர் பேசிட்டு இருக்கீங்க நீங்க கிட்ட. ஈவன் தும்பணும்னு அவசியம் இல்லை, இருமணும்னு அவசியம் இல்லை, பேசினாலே போதும். இப்ப இவ்வளவு கிட்ட நீங்க சப்போஸ் நீங்க வந்து நான் கம்ப்யூட்டர் வச்சிருக்க இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஆக்சுவல் லைவ் இன்டர்வியூன்னு வச்சுக்கலாம், சப்போஸ் நம்ம ரெண்டு பேரும் மாஸ்க் போடலன்னு வச்சுக்கலாம், இந்த பேச்சிலே போதும், இட் இஸ் எனஃப், ஓகே. அதே மாதிரி இன்னொரு இடம் வந்து வேர் இட் ஸ்ப்ரெட்ஸ், பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து காங்கிரிகேஷன்ஸ் இருக்கிற இடத்துல. எங்க காங்கிரிகேஷன் இருக்கும்? யூஸ்வலா ரிலிஜியஸ் பிளேசஸ்ல தான் இருக்கும், சர்ச்சில் இருக்கும், மாஸ்க்ல இருக்கும், டெம்பிள்ல இருக்கும், இந்த ரத்தி யாத்திரை கூட பார்த்தோம் நேத்து. ஸோ லக்கிலி அவ்வளோ க்ரௌட் இல்லை, இருந்தாலும் க்ரௌட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு க்ரௌட்ல எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க, அதுல எத்தனை பேருக்கு இருக்கு கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்துடுச்சு. என்னதான் கவர்மெண்ட் சொன்னாலும் இல்லை இல்லை, நம்ம போய் ஹைட் பண்ணி என்ன பிரயோஜனம், லட்சக்கணக்கான ஆளுங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி போச்சு, இனிம போய் என்ன கான்டாக்ட் ட்ரேசிங்லாம் பண்ண முடியும், அது அந்த ஸ்டேஜ் இருந்தது. இது வந்து யாருடைய தப்பும் கிடையாதுங்க. இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இன்னொரு கவர்மெண்ட்டை பிளேம் பண்ண, நீங்க சரியா பாக்கல, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து பேண்டமிக், பேண்டமிக் வந்துடுச்சுன்னா அது போகணும்னா அது நாட்டை விட்டு போகணும்னா ஒரு 60% எஃபெக்ட் ஆனாதான் போகும், அதுதான் அதனுடைய இது. இப்போ எத்தனையோ செஞ்சுரிஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஸ்பானிஷ் ஃப்ளூல இருந்து எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சார்ஸ் மார்ஸ் எங்கெங்க வந்ததோ அந்த நாட்டில் எப்படி அது 60% 70% எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா தானாகவே அந்த வியாதி போயிடும். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துட்டு இருக்குங்க. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன், இந்த கோவிடை விடுங்க, சில சில நாடுகள் எடுத்தீங்கன்னா, ஈஸ்ட் ஏஷியா எடுத்துட்டீங்கன்னா, கொரியா, தைவான், அப்புறம் ஜப்பான், இந்த மாதிரி இடங்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்பவுமே மாஸ்க் போடுவாங்க, இப்போன்னு இல்லை.
ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சார்ஸும் மர்ஸும் வந்து ஒரு அஞ்சு பத்து வருஷமா அவங்க அதெல்லாம் நம்ம ஊருக்கு வரல, அதெல்லாம் நமக்கு மாஸ்க் என்னன்னு தெரியாது. அவங்க வந்து அதெல்லாம் வந்ததுனால நீங்க பிளெயின்ல போனீங்கன்னா பாப்பீங்க, அந்த கொரியன்ஸ், ஜாப்பனீஸ், தைவான், தாய்லாந்து இந்த மாதிரி ஆளுங்க வந்தீங்கன்னா எப்பவுமே மாஸ்க் தான் இருக்கும். அதனால என்ன இருக்குதுன்னா இப்ப கோவிட் பாத்தீங்கன்னா அந்த நாடுகள்ல வந்து வரவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா மலேசியா, இந்தோனேஷியா, தைவான், இது தாய்லாந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜப்பான்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி கேசஸ் வந்து, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அவங்க மாஸ்க் வந்து போட்டுனே இருக்காங்க, எல்லாரும் போடுறாங்க, ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு அவங்களுக்கு, அதனால ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. அதுதான் மெத்தட் ஆஃப் ப்ரிவென்ஷன்றது இப்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு இல்லையா. அவங்க லாக்டவுன்லாம் பண்ணவே இல்லையே, அவங்க ஒரு நாள் கூட லாக்டவுனே பண்ணலன்னா எப்பவுமே ப்ரிகாஷன் எடுத்துட்டு போனாங்க. நம்ம ஊர்ல என்னன்னா மாஸ்க் போட்டா கூட இங்க போட்டுக்கிறோம், இது திறந்து சும்மா ஒரு ஸ்டைல் மாதிரி இங்க போட்டு இங்க திறந்து வச்சுட்டு ஏற்கோ வேண்டிய போடுற மாதிரி, நமக்காக தான் போடுறோன்றது தே நாட் அக்செப்டிங். நம்ம பியூட்டி போக கூடாது அதனால மாஸ்க் எல்லாம் நான் இங்க போட்டுக்கிறேன் சொல்லிட்டு. சோ திஸ் இஸ் எ சீரியஸ் பிசினஸ், இது எல்லாம் செத்து போற விஷயம் இது. அதனால யூ மஸ்ட் பி கேர்ஃபுல், உங்க பேசின அழகெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ ஜஸ்ட் வேர் த மாஸ்க் அண்ட் தென் கோ. அது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சோசியல் டிஸ்டன்சிங் வச்சு கிரௌட் கீடெல்லாம் போகாதீங்க, தெர் இஸ் எனஃப் டைம் டு கோ. நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம், எல்லா ஃபெஸ்டிவலும் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பேசிக்கா காமன் சென்ஸ் எடுத்துட்டாலே இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து நம்ம பண்ணிக்கலாம். டாக்டர், இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம் டாக்டர். இப்போ வந்து அதாவது இப்போ நிறைய பிரெக்னன்சியும் நடந்துட்டு இருக்கு இந்த லாக்டவுன் அந்த மாதிரி டைம்ல. ஸோ கோவிட்னால பாதிக்கப்பட்டு அட்மிட் ஆகிற பிரெக்னென்ட் லேடிஸும் நம்பர் கொஞ்சம் கவுண்ட் அதிகமா இருக்குங்கிற மாதிரியும் சொல்றாங்க. என்னன்னா வந்து இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸும் அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு, இது ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து மெக்சிகோல ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு டாக்டர், என்னன்னா ஒரு லேடிக்கு வந்து ட்ரிப்ளெட் டெலிவரி பண்ணிருக்காங்க. ஃபாதர், மதர், அவங்களுக்கு டெலிவரி பார்த்த அந்த க்ரூ யாருக்குமே வந்து கோவிட் 19 இல்லை, ஆனா அந்த மூணு குழந்தைங்களுக்கும் பாசிட்டிவ் ஆயிருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த பிரெக்னன்சி பிளஸ் இந்த கோவிட் அந்த ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இது பத்தி உள்ள கனெக்ஷன் பத்தி சொல்லுங்க, அவங்க எப்படி பாதுகாப்பா இருக்கணும்? ஒரு மூணு நாலு வாரம் முன்னாடி வந்து ஹெல்த் செக்ரட்டரி, ப்ரீவியஸ் ஹெல்த் செக்ரட்டரி இருக்கும்போது என்ன ஒரு மெம்பரா போட்டுட்டு தமிழ்நாடு இதுல டிஎம்எஸ் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருந்தது. எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் கூப்பிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கூப்பிங்க, அப்ப நானும் போயிருந்தேன். அப்போ கைனகாலஜிஸ்டும் வந்திருந்தாங்க, எல்லா ஸ்பெஷலிஸ்டும் இருந்தாங்க. அப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி குழந்தைக்கு போற மாதிரி டிரான்ஸ்மிஷன் பார்க்கவே இல்லை நாங்க, அந்த மாதிரி 1 month பேக் அந்த மாதிரி இருந்தது. ஓகே, இப்ப மாறி போச்சு. இப்போ நியூஸ் ரிப்போர்ட்டே வந்துடுச்சு, நிறைய பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்துடுச்சு, அதுல இருந்து அவங்க குழந்தைங்களுக்கும் வந்துடுச்சு. ஆனா குட் நியூஸ் என்னன்னா இதுவரைலும் அந்த மாதிரி வந்த ஒரு குழந்தை இறந்து போன மாதிரி ஒன்றும் நியூஸ் இதுவரைலும் வரல. குழந்தைக்கு வந்துடுது, அது கூட கர்ப்பமா இருக்கும்போது யூட்ரஸ்ல இருக்கும்போது வந்துதா, இல்ல குழந்தை வெளியில வரும்போது வஜன வழியா வரும்போது அங்க இன்ஃபெக்ஷன்னாலயே கொஞ்சம் கோவிட் ஸ்ப்ரெட் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப இது டைம் ஆகாது. அதனால அப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சான்றது ரொம்ப கிளியரா தெரியல. அதாவது மதருடைய பிளட்ல இருந்து அப்படி போச்சா, இல்ல யூட்ரஸ்ல இருக்கும்போது போச்சா, இல்ல டெலிவரி டைம்ல வந்ததா? டெலிவரி டைம்ல வந்ததுன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது வைரல் லோட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது. ஓகே, சோ குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணா பாசிட்டிவா இருக்கும், பட் அதுக்கப்புறம் வந்து போயிடுது. சோ எல்லா குழந்தைங்களும் ரிகவர் பண்ண மாதிரி தான் இதுவரையிலும் வந்திருக்குது. அவங்க இம்யூனிட்டி கூட நல்லா இருக்கும், ஏன்னா பிரெஸ்ட் மில்க் குடிக்கிறதுனாலையும் அப்புறம் வந்து இது இருக்கனால இம்யூனிட்டி வந்து நல்லா இருக்கும். அதனால பட் இட் இஸ் எ ப்ராப்ளம். பிரெக்னன்சிக்கு வந்ததுன்னா, ஏற்கனவே டயபெட்டிக்கா இருந்ததுன்னா, ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா கோவிட் வந்தா சான்சஸ் அதிகம், அந்த மதருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் வந்து ஸ்பெஷலி ஜிடிஎம் பேஷன்ஸ், ஜெஸ்டேஷன் பேஷன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. பட் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சு அந்த ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் நல்லா கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா அப்புறம் வந்து பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் சரியாயிடும். டாக்டர், நம்ம இம்யூனிட்டி பத்தி பேசினாலும் இப்ப ரீசெண்டா நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, அந்த இம்யூனிட்டி விட்டமின் சி கனெக்ஷன் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப வந்து இம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்கு இவ்வளவு நாள் யாரும் இம்யூனிட்டி பத்தி பாதர் பண்ணதில்லை. இப்போ தற்சமயம் வந்து இந்த இம்யூனிட்டியை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கிறது. ஏன்னா எப்படி நம்ம நேச்சுரல் இம்யூனிட்டியை பில்டப் பண்ணோம்? இப்போ இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகம். அது 5% 10%லாம் கிடையாது. நாங்கள் பண்ண ஒரு ஸ்டடி இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணதில், சென்னையில் எடுத்துட்டிங்கன்னா
55% மக்களுக்கு எல்லாருக்குமே விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்தீங்கன்னா 63%, ஒபேஸ் பேஷண்ட்ஸ் உடல் பருமன் அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா 80% பேஷண்ட் எல்லாருக்குமே. ஒபேஸா இருக்கிறவங்க சென்னையில எடுத்தா 80% வந்து வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்தா 63% டெஃபிஷியன்சி, எல்லாருமே எடுத்துட்டாலே 55%, பாதி பேருக்கு மேல வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து கண்டிப்பாக ஒரு டயபெட்டிஸையும் அது இது பண்ணும், இம்யூனிட்டி வந்து டெஃபினட்டா கம்மியாயிடும். வைட்டமின் டி ட்ரீட் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு சாஷே இருக்கு, 60,000 யூனிட்ஸ் இருக்கிற ஒரு சின்ன கால் ஸ்பூன் தான் இருக்கும். அது வார வாரம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4 வாரம் எடுத்துட்டாலே வைட்டமின் டி டெஃபிஷியன்சி நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கேப்சூல் இருக்கும், 2,000 யூனிட்ஸ், அது டெய்லி ஒன்று எடுத்துட்டீங்கன்னா சரியாயிடும். வைட்டமின் சி வந்து யூஸ்வலா நம்ம ஃபுட்டுலயே கிடைச்சிடும். வைட்டமின் டி எதுக்காக இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுக்கணும்னா, ஒன்லி நான்வெஜ் ஐட்டம்ஸ்ல தான் வைட்டமின் டி வரும். ஃபிஷ் ஆயில் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்தால் தான் வைட்டமின் டி வரும். சன்லைட்ல கிடைக்கிறதெல்லாம் நம்ம நாட்டில் கிடைக்காது. ஏன்னா அது 10 மணில இருந்து 1 மணி வரலாம் போயிருக்கணும், 1 மணி நேரம் போயிருக்கணும் சன்ல, அதுவும் க்ளோத்ஸ் இருக்கக்கூடாது, அப்பதான் பாடியில அப்சார்ப் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து எல்லாரும் பண்ண போறது இல்லை. ஸோ வெயிலுக்கு சூடுக்கும் அதுக்கும் பண்ண போறது இல்லை. ஸோ வைட்டமின் டி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வைட்டமின் சி வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஆரஞ்சில் இருக்கு, எலுமிச்சங்காயில் இருக்கு, அம்லா கூஸ்பெரியில இருக்கு, அப்புறம் தக்காளியிலேயே இருக்குது. ஸோ வைட்டமின் சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஜிங்க் கூட வந்து நமக்கு வந்து இந்த கடலை, பயறு, சுண்டல் இதுலலாம் வந்து நிறைய பிகாஸ் நான்வெஜ்லேயும் இருக்குது ஜிங்க் கிடைச்சிடும். ஸோ இந்த ஜிங்க், வைட்டமின் சி, வைட்டமின் டி இது மூணும் வந்து நீங்கள் ஈஸியாக நம்ம ஃபுட்டுலேயும் கிடைச்சிடும், சப்ளிமெண்டேஷனும் பண்ணிக்கலாம். இது மூணும் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சாதாரணமாக எடுக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டாலே போதும். ஆனால் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் வந்து காய்கறிகள் அண்ட் பழங்கள். டயபெட்டிக் பேஷண்ட் ஃப்ரூட் நிறைய எடுக்க முடியாது, ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு, மேக்ஸிமம் 2 எடுத்துக்கலாம். ஆனால் காய்கறிகள் வந்து 3-4 வெரைட்டியில் எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வெஜிடபிள்ஸ் இருக்கு, பச்சை, வெள்ளை, சிவப்பு, ஆரஞ்சு. ஆரஞ்சுனா கேரட் வந்துடும், பச்சைன்னா நம்ம இலை எல்லாம் இதில் வந்துடும், சிவப்புனா தக்காளி இதில் வந்துடும், வெள்ளைன்னா ரேடிஷ் இருக்கு, பூண்டு இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கிற வெஜிடபிள்ஸ் நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு வேண்டிய இம்யூனிட்டி எல்லாம் அதுல கிடைச்சிடும். எஸ்பெஷலி அயன், அயன் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து அயன் கம்மியானா இது அயன் கிடைக்கிறதே அந்த கீரைல தான் வருது. ஸோ கீரை வந்து நிறைய எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் டி இது அயன் அனீமியா வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஃபுட்டை வந்து நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். என்ன நம்ம பண்ணோம்னா எல்லாரும் வந்து ரைஸ் தான் சாப்பிடுவாங்க, எல்லாரும் ரைஸு சப்பாத்தி அவ்வளோதான். அப்புறம் அது கூட சாதம், மோர் சாதம், ரசம் சாதம், தாம்பார் சாதம், இப்படிதான் போயிட்டு இருக்கோம். அது சாதம் சாதம் சாதம்னா 80% கார்போஹைட்ரேட் போயிடுது, ப்ரோட்டீன் இல்லையே, புரதம் சத்து அங்கே இருக்குது. ஸோ நான் வெஜிடேரியன்ஸுக்கு மீன்ல இருந்து கிடைக்கும், கோழி, முட்டை, பால் இதுலாம் வந்து இது கிடைக்கும், ப்ரோட்டீன் கிடைக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து கடலை, பயறு, சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், மஷ்ரூம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல இருந்து தான் ப்ரோட்டீன் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் பால்லையும் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாரும் ட்ரை பண்ணும். ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகவும் பாடி ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதுமாதிரி நீங்க வீக்கா இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு சான்சஸ். டாக்டர், லாக்டவுன் பீரியட்ல பொதுவாக வீட்டில் இருந்தாவே நம்ம வந்து ரொம்ப செடேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தான் நம்ம போவோம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கோம், பொறிச்சுட்டே இருக்கோம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த டயபெட்டிக் பாப்புலேஷன் வந்து இந்த டைம்ல இந்த இந்த ஃபுட்டுல இந்த விஷயங்களை செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யப்படாது? ஒன்று வந்து ஸ்வீட், அது ஸ்வீட் எடுத்துட்டா அதுல எம்டி கேலரிஸ், நிறைய சுகர், நிறைய ஃபேட்டு, எல்லா பேட் திங்ஸும் இருக்கு. ஒரு குட் திங் என்ன நாங்க பார்த்தோம் தெரியுமா, இந்த லாக்டவுன் பீரியட்ல யூஸ்வலா வந்து சுகர் ஏறி போறது இந்த ஃபுட் ஆர்டர் பண்றதுனால, பீட்சா, பர்கர், அது இது ஃப்ரை, அது ஆர்டர் பண்ணவே முடியல எல்லாரையும். ஏன்னா ஜொமேட்டோ இல்லை, ஸ்விக்கி இல்லை, ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை, க்ளோஸ்டு, வெளியில போய் சாப்பிட முடியல. அது ஒரு பாசிட்டிவா டேர்ன் பண்ணி வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட முடிஞ்சது. அப்படி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஸ்நாக்கிங் நீங்க சொல்ற சிலவங்களுக்கு ஹேபிட் இருக்கு, வீட்டிலே இருந்துட்டு இருந்தா சாப்பிட்டுனே இருக்கணும்ன்றது. பட் டயபெட்டிக் பெயின் நிறைய பேர் வந்து இல்லை இல்லை, நான் அப்பதான் எக்ஸசைஸ் இல்லையே, அதனால நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கேன் டயட்டு. ஸோ ஓவராலா வந்து அவங்களோட சுகர் கண்ட்ரோல் ஆக்சுவலாக இம்ப்ரூவ் ஆச்சு, வேர்ஸ் ஆகிறதுக்கு பதிலாக இம்ப்ரூவ் ஆச்சு. எக்ஸசைஸ் வந்து கஷ்டம்தான். வீடு இருக்கு, மொட்டை மாடி இருக்கு, எல்லாம் ட்ரெட்மில் இருக்குன்னா ஈஸி. டெய்லி இப்போ நான் ட்ரெட்மில் தான், வீட்டில் ட்ரெட்மில் வச்சிருக்கேன், டெய்லி ட்ரெட்மில் பண்ணுவேன், அதனால எக்ஸசைஸ் வேண்டிய மாதிரி எனக்கு கிடைக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அது இல்லாத ஒரு சின்ன ஃப்ளாட்ல இருக்காரு, வெளியில போகவும் முடியாது, போனால் இன்ஃபெக்ஷன் பிடிச்சிடும், ஃப்ளாட்டுக்குள்ள என்ன பண்றது, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து யோகா பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய வந்து ஆன்லைன் யோகா கிளாஸஸ், பிரணயமா ரொம்ப நல்லது. இப்போ நீங்க பிரணயமா எடுத்தீங்கன்னா டீப் பிரீத்
பண்ணும்போது ஆக்சிஜன் லங்ஸுக்கு ஆக்சிஜன் போகும்போது அந்த கோவிடுக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்க லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், நல்லா நீங்க லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கிறீங்கன்னா ஆக்சிஜன் அங்கே தானே போய் அஃபெக்ட் ஆகுது, லங் தானே மெயினாக போய் அஃபெக்ட் ஆகுது. ஸோ உங்க லங்ஸ் வந்து நிறைய ஆக்சிஜன்லாம் இருக்குன்னா அது ரொம்ப நல்லது. ஸோ பிரணயாமம் ரொம்ப நல்லது, யோகா செய்யலாம், ஸ்பாட் இப்போ எக்ஸசைசஸ் சும்மா பெண்டிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணா கூட கொஞ்சம் ஒரு மசில்ஸும் பில்டப் ஆகும், உங்க இம்யூனிட்டியும் கொஞ்சம் பில்டப் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இம்யூனிட்டிக்கு, நான் ஒரு இம்யூனிட்டி வீடியோ இருக்கு இதுல யூடியூப்ல, அதுல வந்து 5 things you should know about immunity. அதுல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்லீப். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஹாலிடே மாதிரி நினைச்சிட்டு 2 மணிக்கு தூங்குறது 3 மணிக்கு தூங்குறது எங்கதான் நம்ம ஹாலிடே மாதிரி ஆச்சு. அது ஹாலிடே கிடையாது, இது ஜஸ்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி உங்க யூஷுவல் டைம், நான்லாம் வந்து யூஷுவல் டைம் எப்போ நான் தூங்க போவேனோ அதே டைம்ல தான் நான் தூங்கியிருக்கேன். காலையில எப்போ எழுந்திருக்கணுமோ அதே டைம்ல தான் எழுந்திருப்பேன். காலையில நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் எப்போ அதே மாதிரி தான், ருட்டீனே மாறல. ஒர்க்கு வந்து ஆஸ் மச் ஐ ஹவ் பீன் டூயிங் மோர் ஒர்க் ஐ ஹவ் பீன் டூயிங் மோர் வெபினார்ஸ் மோர் இது. ஸோ ஆக்சுவலா ஒர்க் வந்து டபுள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் எடுத்துட்டு இதெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் நினைக்காம அதுக்கு வேண்டிய அளவுக்கு அது மாதிரி செய்துட்டு வந்தா தென் எவ்ரி ஒன் வில் பி ஹெல்த்தி. அந்த கான்சியஸ்னஸ் வரணும். நானும் சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வர்றது வந்து பரவாயில்ல, அவங்களுக்கு வராது. அப்படி வந்தா கூட குழந்தைங்க தானே, சின்ன சின்ன வயசு தானே, அவங்களுக்கு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அது ஆக்சுவலா கரெக்ட் தான், அதுல ஒன்றும் சேஞ்ச் கிடையாது, அது கரெக்ட் தான். ஆனா அதுல கூட இப்போ ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. ஏன்னா யூகேல மாத்திரம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா Type 1 diabetic செத்து போறது வந்து Type 2 அதிகம்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்தது. அது ஃபர்ஸ்ட் பேப்பர்ல தான் வந்திருந்த கார்டியன் நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு ஹோல் வேர்ல்ட் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நான் வந்து எப்படி ஜெர்மனியில இல்ல, இட்டலியில இல்ல, யூஎஸ்ல இல்ல, எல்லா இடத்துலயும் எப்படி இந்த யூகேல மாத்திரம் அந்த மாதிரி வந்தது? ரொம்ப அதிசயமா இருக்கு. மத்த டீடைல்ஸ் எல்லாம் வரல, Type 1 வந்து Type 2 வேர்ஸ்ன்னு சொல்லி வந்தது. எனக்கு நம்பவே முடியல எப்படி இந்த குழந்தைங்களுக்கு வந்தது. அப்புறம் தான் பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு, சயின்டிபிக் பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு. பார்த்தா அவங்களுடைய வயசு 72. அவங்க வந்து Type 1 diabetic சொல்லியிருந்தா கூட அவங்க 72 வயசான Type 1 பேசிட்டு இருக்காங்க. 19 வயசோ 5-15 வயசோ பற்றி பேசவே இல்லை. எல்லாரும் ஓல்டு பீப்புள். ரெண்டாவது எல்லாரும் ரொம்ப ஒபேஸ் பீப்புள். ஸோ எல்லா ரிஸ்பெக்டரும் Type 2 இருக்கிறது Type 1 இருக்குது. அப்போ பின்ன அதை பற்றி பெரிய சந்தேகம் ஒன்றும் இல்லை. இது வரலாம். ஒரு ஒரு குழந்தை தமிழ்நாட்டுல ஒரு 17-year-old கேர்ள் ஒரு முன்னாடி இறந்து போயிருக்குது. அதை பற்றி நான் ட்விட்டர்ல எல்லாம் போட்டிருந்தேன். பட் அந்த குழந்தை கூட கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது, கிட்னி ஃபெயிலியர், யூரினரி இன்ஃபெக்ஷன், பல ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் Type 1 இருந்தா இது வரலாம் ஒண்ணுதானே போயிருக்கு. அதனால வந்து வேற எல்டர்லி இப்போ Type 2 பாத்தீங்கன்னா எல்லாரும் Type 2 தான். ஸோ ரொம்ப ரேர், குழந்தைங்களுக்கு வர்றது ரொம்ப ரேர். அப்படி வந்தாலும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. யூஎஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளீட்டா ரிகவர் ஆயிட்டாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனா ப்ரொக்னோசிஸ் இஸ் மச் பெட்டர். ஸோ அதனால பயப்பட வேண்டியது இல்லை Type 1 பேஷன்ஸ். ஆனா அவங்களும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஓல்டேஜ் பீப்புள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஒண்ணு அவங்க அவங்க குழந்தைங்க எல்லாம் வெளியில இருப்பாங்கன்னா இவங்க ஏதோ ஓல்டேஜ் ஹோம்ல இருப்பாங்க, ஒரு இன்சுலின் எடுத்துக்கோ இல்லைன்னா எதுக்கோ ஒரு வேணும். இங்க தனியா இருக்கிறவங்கனா கூட அவங்களுக்கு வந்து டிபெண்டன்ஸிக்கு யாராவது ஆட்கள் வேணும். இந்த டைம்ல இந்த சோசியல் டிஸ்டன்சிங் அதெல்லாம் பத்தி நம்ம பேசும்போது இந்த ஓல்டேஜ் பீப்புள் இல்ல பர்டிகுலரா ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிறவங்க, ஏன்னா அங்க அந்த கம்யூனிட்டி நிறையாவும் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி பாதுகாப்பா இருந்துக்கலாம் டாக்டர்? அவங்களுக்கு ரிஸ்க் எவ்வளவு அதிகம்? ரிஸ்க் அதிகம் தான், பிகாஸ் அவங்க ஏஜ்னாலேயே, ஏஜே ஒரு நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர் தானே, ஒன்றும் நம்ம ஏஜை மாற்ற முடியாது. அதனால டயபெட்டிஸ்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஓல்டு ஏஜ் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்து சப்போஸ் அவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா, இப்போ அந்த கம்யூனிட்டியில் யாருக்கும் வரலன்னா அப்போ ரிஸ்க் கம்மி தான். ஜஸ்ட் பை பீயிங் டுகெதர் அப்போ கூட சோஷியல் டிஸ்டன்சிங் கொஞ்சம் வச்சுக்கலாம். லஞ்சுக்கெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் 2 chairs விட்டுட்டு உட்கார்ற மாதிரி, எல்லாரும் ஒரே டைம்ல போய் சாப்பாடு சாப்பிடாம ஒரு 1/2 hour கேப் விட்டுட்டு அந்த மாதிரி. இப்ப நாங்க ஆபீஸ்ல அந்த மாதிரி தான் செய்யறோம். எல்லாரும் மெஸ்ல போய் கேன்டீன்ல போய் எல்லாரும் ஒன்னா உட்காராதீங்க, 3 shifts போங்க. 12 மணில இருந்து ஆரம்பிச்சு 1:30 வரலாம், 2 மணி வரலாம் லஞ்ச் கொடுத்துட்டு நீங்க ஷிஃப்ட் பேசிஸ்ல போனீங்கன்னா அப்ப நீங்க ஸ்ப்ரெட் அவுட்டா உட்கார்ந்துட்டு இருக்கலாம், எல்லாரும் ஒன்னா போய் க்ரௌட் பண்ணாம.
ஸோ அதை வந்து டெஃபினட்டா பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து உள்ள கூட எல்லாருக்கும் மாஸ்க் கொடுத்துட்டு எல்லாரும் மாஸ்க் வேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ கோவிட் ஒரு சைட்ல மத்ததெல்லாம் கூட இருக்குது இல்லையா, இன்ஃபுளுன்சா இருக்குது, டிபி இருக்குது, அதெல்லாம் கூட ஒருத்தர் இருந்து இன்னொரு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால மாஸ்க் போட்டு இருக்கிறது நல்லது. சப்போஸ் சுகர் எல்லாம் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா எவ்ரி ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு விசிட்டிங் நர்ஸ் ஆகுது வந்துட்டு பை டர்ன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சுகர் பண்ணி கொடுக்கறதோ எல்லாம் பண்ணி அந்த மாதிரி இருந்ததுன்னா அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்கவுங்க ரூம்ல அவங்கவுங்க இருந்தாங்கன்னா வெளியில ஜாஸ்தி வராம அவங்கவுங்க ரூம்ல இருந்தாங்கன்னா அங்கேயே ஏதாவது டிவியோ ஏதோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒன்லி ஏதாவது ஃபுட்டுக்கோ இதுக்கோ வர்ற மற்ற டைம்ல எல்லாம் வந்து இருக்காத மாதிரி. வெளியில இருந்து வர்றவங்க சப்போஸ் வெளியில இருந்து யாராவது டெலிவரிக்கு வராங்க சப்ளை, இவங்களை டைரக்டா மீட் பண்ணாம வைக்கிறது நல்லது. சிலவங்க எல்லாம் என்ன செய்திருந்தாங்கன்னா இப்ப கோவிட் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற ஒரு இது இருந்ததுன்னா என்ன செய்வாங்கன்னா மத்தவங்க போய் அவங்க கூட மிக்ஸ் பண்ணிட்டு மைல்டு கோவிடா இருந்தா குவாரண்டைன்ல இது ஹோம்லயே வச்சுக்கலாம் இல்ல வீட்லயே வச்சுக்கலாம். சோ அது மாதிரி இருக்கும்போது ஃபுட் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க டோர் வெளியில வச்சுட்டு அவங்க எடுத்துக்குவாங்க ஃபுட்டு. ஓகே, அந்த மாதிரி செய்திருக்காங்க. முதல்ல சைனால இருந்து வரும்போது கூட ஒரு ரோபோ கொண்டாந்து அப்படியே கொண்டாந்து ஃபுட்டு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி வீடியோ எல்லாம் வந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது மெஷினரி இருந்தா அது பண்ணிக்கலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் வச்சிருக்குமா நீங்க வந்து எடுத்துருங்கோ சொல்லிட்டு அவர் போன பிறகு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அவங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு காமன் சென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு இதை வந்து தடுத்துடலாம். ஆனா ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுக்கிறது நம்ம ஏதோ நம்ம ரொம்ப ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறோம் ரொம்ப பயந்துட்டு செய்யறோம் அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. இது வந்து டெட்லி டிசீஸ் தான், இது வந்துடுச்சுன்னா யாருக்கு அது இன்னும் சீரியஸ் ஆயிடும்னு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலும் தப்பு இல்லை. எல்லாரும் என்ன வேணா சிரிக்கிறதெல்லாம் சிரிச்சுக்கிட்டோம், நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸா இருக்கிறதுல தப்பே கிடையாது. டாக்டர், இந்த லிவ் வித் கொரோனா அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம போயிட்டோம். லிவ் வித் கொரோனா, அதிகம் உள்ள பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கிற இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு இந்த ஹர்ட் இம்யூனிட்டிங்கிறது வந்து சரியா இருக்குமா? நிறைய பேர் சொல்றாங்க வந்து நிறைய உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் நம்ம ஒன்ஸ் இந்த ஹர்ட் இம்யூனிட்டிய போய் இது பண்ணணும்னா அப்படின்னு சொல்றாங்க. பத்தி சொல்லுங்க டாக்டர், பிளஸ் இந்த டயபெட்டிக் பாப்புலேஷன். ஸோ ஹர்ட் இம்யூனிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த மாதிரி பேண்டமிக் வரும்போது 60% ரஃபாக சொல்லிக்கல கரெக்டாக சொல்ல முடியாது, 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 50 கூட இருக்கலாம் சதவீதம் மக்களுக்கு வியாதி வந்த பிறகு இம்யூனிட்டி வந்து போச்சு நாட்டில் வந்து போச்சு. அப்போ இனிமே அது ஒரு பேண்டமிக் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் 50 அப்போ இன்னொரு 60-40% இருக்குது, 60% தானே வந்திருக்கு நீங்கள் சொல்லலாம். ஒரு 30% ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கு பிளட் குரூப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஜெனட்டிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இம்யூனிட்டி நல்லா இருக்கலாம், எல்லாம் வந்துட்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஒரு 30%-40% மக்களுக்கு வராது. எல்லாம் 100% யாருக்கும் வராது. ஒரு வியாதினா 60% தான் வரும். அந்த 60% கிட்ட வந்த உடனே ஒரு அளவுக்கு இப்போ அளவு நான் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 40-45% இப்போ ஆல்ரெடி வந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகிடும், அந்த 60% லெவல் கிராஸ் ஆகிடும். அது கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் இம்யூனிட்டி வந்து போச்சு. அது வந்த பிறகு இந்த மாதிரி டெய்லி 2000 cases, 4000 cases, 6000 cases கேட்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அது எஃபெக்ட் ஆகி போயிடுச்சு, அதனால நம்பர் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படிதான் நம்ம இப்போ நீங்க சைனால பாத்தீங்கன்னா, அப்ப சைனா ஒன்னும் நம்ப முடியாத விட்டுருங்கோ, இட்லி எடுத்துங்கோ, ஈரான் எடுத்துங்கோ, ஸ்பெயின் எடுத்துங்கோ, US எடுத்துங்கோ, ஒரு 2 months முன்னாடி வரல நம்ம வந்து நம்ம ஊர்ல கேஸே இல்லை கேஸ் இல்லைன்னு சொல்லும்போது அங்க வந்து பயங்கரமா ஏறிட்டு போயிருந்தது. இப்ப எங்க போச்சு, எல்லாமே போச்சு. நியூசிலாண்ட்ல ஒரு கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இட்டலியிலாம் பயங்கரமா குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆச்சு, ஹர்ட் இம்யூனிட்டி வந்துடுச்சு. ஹர்ட் இம்யூனிட்டி வர்ற வரலும் அது ரொம்ப டெய்லி ஏறிட்டு போகுது ஏறிட்டு போகுது ஏறிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கேஸ் குறைஞ்சிட்டு வருது, குறைஞ்சி டெஸ்ட் பண்ணாலும் இருக்காது. ஓகே, ஸோ அந்த ஸ்டேஜ் தான் ஹர்ட் இம்யூனிட்டி. அது வந்தாதான் இந்த வியாதி வந்து ஃபுல்லா போயிடும், அது வர்றவரெல்லாம் போகாது. ஏன்னா அது ஹர்ட் இம்யூனிட்டி வந்து எல்லாருக்கும் எஃபெக்ட். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, நீங்க ஆர்டிஃபிஷியலா எல்லாரையும் லாக் பண்ணி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு மாதிரி கழிச்சு மறுபடியும் வரும். ஏன்னா அது லெட் அவுட் பண்ணோம்னா மறுபடியும் அது இன்னொரு செகண்ட் வேவா வரும், தேர்ட் வேவா வரும். ஸோ அது நம்ம டிலே பண்ணிட்டே தான் போறோம் தவிர, எவ்ரி மந்த் போகும்போது இந்தியாவோட எக்கானமி கம்ப்ளீட்டா போயிடும். அதுக்கப்புறம் இப்பவே வேலை இல்லை யாருக்கும், பணம் இல்லை, சேலரி கொடுக்கல, அது இல்லை இது இல்லை, மைக்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க வேலை விட்டு. இப்பவே எவ்வளோ டேமேஜ் நடந்து போச்சு.
இன்னும் அதே மாதிரி லாக்டவுன் 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 சொல்லிட்டே இருந்தோம்னா அப்புறம் ஒண்ணுமே இருக்காது, பாக்கி ஒரு ஹோட்டல் இருக்காது, ஒரு இது இருக்காது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது, எல்லாம் க்ளோஸ் ஆயிடும், எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் க்ளோஸ் ஆயிடும், அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது, சேலரி கொடுக்க முடியாது, பேஷண்ட் வந்தா தானே இது இருக்கும், பேஷண்ட் இல்லைன்னா எப்படி, அதே மாதிரி ஹோட்டல் எல்லாம் ஒன்றும் ஒரு கிளைண்ட்டும் வரலன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும், இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடும், ஃபேக்டரி எல்லாம் க்ளோஸ் ஆயிடும், எல்லாமே. அப்போ இந்தியா வந்து ஒரு புவர் கண்ட்ரி மாதிரி, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி மாதிரி ஆயிடும். அப்புறம் அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. ஆஃப்டர் ஆல் ஈவன் தோ யூ மே சே, எப்படி நீங்க சொல்லலாம் எல்லாருக்கும் ஹேர்ட் இம்யூனிட்டி வந்து வந்துதான் ஆகணும், ஒரு வழி இல்ல, வேற ஏதாவது வழி இருந்தா அது பண்ணி பண்ணி தான் ஆகணும், ஒண்ணு ஐயோ அதுக்குள்ள இறந்து போயிடுவாங்க, எப்ப வந்தாலும் இறந்துக்கதான் போறாங்க. சி அது நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியாத ஒரு வியாதி. அது அமெரிக்கால செத்து போலியா, அட்வான்ஸ் கண்ட்ரி கிடையாது அது, இட்லி அட்வான்ஸ் கிடையாதா, எல்லா இடத்துலயும் ஜப்பான்ல கூட இவ்வளவு அட்வான்ஸ், அங்கே கூட டெத்ஸ் எல்லாம் இருந்தது. ஓகே, ஒன்லி அஸ் ஐ செட் சிங்கப்பூர் மலேசியா அந்த இடத்துல அவங்க எல்லாம் மாஸ்க் போட்டு 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 இருந்ததுனால அவங்க கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க. இப்ப கூட கொஞ்ச நாள் கழிச்சு வருமானு சொல்ல முடியாது, இப்போ இம்யூனிட்டி எல்லாம் அவங்களுக்கு கம்மியா இருக்கும், ஏன்னா இது இப்ப போட்டுன்னு இருக்கனால அவங்களுக்கு வராதனால, இன்னொரு செகண்ட் வேவ் வந்தா அவங்களுக்கு வரலாம், வேற வேற நமக்கு வந்து அது வந்து போயிடுச்சுன்னா ஓரளவுக்கு அது போயிடுச்சு, இனிமே வந்து இந்த இது ஒரு அட்லீஸ்ட் பேண்டமிக் ஸ்டேஜ்ல கிடையாது, குறைஞ்சு போயிடுச்சு, அப்புறம் மற்ற வியாதிங்க வர்ற மாதிரின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஜ் வர்ற வரலும் கேசஸ் வந்து அதிகமாயிட்டு தான் போகும், அதனால அதுக்கு ஷார்ட் ஆன்சர் ஒன்றும் கிடையாது, அது எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்னு ஷார்ட் ஆன்சர் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்து நமக்கு வராத மாதிரி இந்த வருஷம் அப்படியே தள்ளிட்டு போயிட்டோம்னா வி ஹவ் எஸ்கேப்ட், அப்படிதான் சொல்ல முடியும். பட் இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி வந்தா கூட சப்போஸ் ஒரு 10 லட்சம் பேருக்கு வந்துடுச்சு, 20 லட்சம் பேருக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம், ஓகே இப்பவே வந்திருக்கும் அந்த நம்பர், அதுல வந்து ஒரு 20% தான் கொஞ்சம் மோர் சிவியர் ஃபார்ம்ல வருது, 80% அப்படியே போயிடுறாங்க, ஒரு கோல்டு மாதிரி காஃப் மாதிரி ஒன்றும் இல்லாமலே போயிடுறாங்க. அப்புறம் வந்து அந்த 20%ல கொஞ்சம் ஒரு 10% வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படும், அதுல ஒரு 5% வந்து கொஞ்சம் சீரியஸாவே இருப்பாங்க, ஐசியூல எல்லாம் போற மாதிரி இருப்பாங்க, அதுல இருந்து பாத்தீங்கன்னா 1% வில் டை. 100 பேருக்கு வந்தா ஒருத்தர் இறக்க போறாரு, தட் மீன்ஸ் 99 out of 100 எஸ்கேப் ஆயிடும். ஓகே, அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும், 99 பேரும் சாவ போறாங்கன்னா அப்ப இப்பயே எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறது நல்லது, அந்த மாதிரி கிடையாது, வர வாய்ப்பு கம்மி, அப்படி வந்தா 1 out of 100 தான் சான்ஸ், 99% இப்ப நமக்கு வந்தாலே 99% நம்ம எஸ்கேப் ஆயிடும், 1% சான்ஸ். இந்த 1% சான்ஸ் வந்து இப்ப நம்ம ஒரு பிளேன்ல ஏறோம், அந்த பிளேன் லேண்ட் ஆகணும் எப்படி தெரியும், கிராஷ் ஆகலாம் இல்லையா, ட்ரெயின்ல போனா, பிளேன்ல போனா, கார் ஓட்டினா, சைக்கிள் ஓட்டினா, இது ஓட்டினா, பைக் எடுக்கும்போது, எது எடுத்தாலும் நாளைக்கு என்ன ஃபியூச்சர்னு ஹவு டு வி நோ, அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் தான் நினைச்சிட்டு சரி வந்து போச்சு இது கொஞ்ச நாள்ல போயிடும், அந்த மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ணி இம்யூனிட்டியை பில்ட் பண்ணி சுகரை கண்ட்ரோல் பண்ணி வச்சு ரிஸ்க் எடுக்காம மாஸ்கை வேர் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்க சேர்த்துட்டு போயிட்டீங்கன்னா எல்லாம் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், இது சீக்கிரம் எல்லாருக்கும் எஃபெக்ட் ஆகும், போயிடணும் அவ்வளவுதான், அது அப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல அப்படியே போயிட்டு அப்புறம் கோவிடை பற்றி அப்புறம் கதை வரும், ஸ்டோரி வரும், மூவி வரும், அது அது கோவிட் காலத்துல நாங்க இருந்தோம்னு ஒரு காலத்துல நம்ம சொல்லிக்கலாம். ஃபைனல் க்வெஸ்சன் டாக்டர், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்றாங்க, நமக்கு வந்து இப்போ பீக் வந்து செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல வந்து அக்டோபர் அதுக்கப்புறம், உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன டாக்டர், எப்போ நம்ம இதுல இருந்து கொஞ்சம் அந்த பீக்ல என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன, தமிழ்நாட்டுல வெளியரா வந்துடும். ஓ, அவங்க சொல்றது வந்து ஹோல் இந்தியாவுக்கு சொல்றாங்க. சி இந்தியால இப்ப தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா திடீர்னு மதுரைக்கு இவ்வளவு நாள் இல்லாத மதுரை இப்பதான் ஆரம்பிச்சிருந்து, ஏன்னா இங்க இருந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, மதுரை போயிடுச்சுன்னா தஞ்சாவூர் விட்டு அப்படியே கன்னியாகுமரி போட்டு வேற எங்கேயோ போய் அப்புறம் வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, சோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகி எல்லாம் முடிச்சு, இந்தியா இவ்வளவு பெரிய கண்ட்ரினால செப்டம்பர் அக்டோபர் ஆகும் ஓரளவுக்கு செட்டில் ஆகுறதுக்குன்னு, அதுவும் நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டுல அவ்வளவு டைம் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, யாராலையும் சொல்ல முடியாது. இது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு ஜூலைலயே இது குறைய ஆரம்பிச்சிடும், ஒரு ஜூலை மிடில் எண்டுக்குள்ளேயே நல்லா குறைய ஆரம்பிச்சுட்டு பை ஆகஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் குறைய ஆரம்பிச்சிடும், பை செப்டம்பர் ரொம்ப கம்மியாயிடும் தமிழ்நாட்டில், அப்படிதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். பார்க்கலாம், கடவுள் தான் டிசைட் பண்ணணும். ஐ எம் ஹோப்பிங், ஸ்டடிஸ் பண்ணி பார்த்தா அந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டெத்ஸை வச்சு பார்த்துட்டு போனீங்கன்னா, ஃபார் எவ்ரி டிடெக்டட் கேஸ் ஒரு 20-30 கேஸ் தெரியாம இருக்கும், அந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷனே 70 மில்லியன் தானே, இப்ப சென்னைனா 7 மில்லியன் தான், 7 மில்லியன் 70 லட்சம், ஏற்கனவே இப்போ ஒரு 20-30 லட்சம் பேருக்கு வந்திருக்கும், குழந்தைங்களுக்கு அவ்வளவு வர்றதுக்கு அப்ப பாதி வந்து போயிடும், அடல்ட்ஸை பற்றி தான் பேச போறோம், குழந்தைங்களுக்கு எத்தனை பேருக்கு வருதுன்னு நம்ம கேட்கறோம்,
அந்த 70 மில்லியன்ல பாத்தீங்கன்னா 35 மில்லியன் தான் ஆக்சுவலா. சென்னை பார்த்தா 3.5 மில்லியன் தான், 35 லட்சம் தான். ஓகே, இப்பயே ஒரு 10-15 லட்சம் 20 லட்சம் வந்துச்சுன்னா ஹர்ட் இம்யூனிட்டி வரதுக்கு இன்னொரு 5 லட்சம் பேருக்கு தான் வரணும். அது வந்துச்சுன்னா ஹர்ட் இம்யூனிட்டி வந்தாச்சு. ஹர்ட் இம்யூனிட்டி வந்தா டெஃபினட்டா குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது போறதுக்கு. டக்குன்னு ஒரு நாள்ல எல்லாம் போகாது, இன்னொரு 3-4 வாரம் 6 வாரம் எடுக்கும் போறதுக்கு. அப்புறம் நம்ம மற்ற நாடுகள் மாதிரி இட்டலி மாதிரி ஸ்பெயின் மாதிரி நம்மள வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஆகஸ்ட்ல அது நல்லா குறைய ஆரம்பிக்கும்னு என்னுடைய இது பார்க்கலாம். ஹாப்பி நியூஸ் சொல்லிருக்கீங்க டாக்டர். எல்லாரும் நாங்க செப்டம்பர் ஐயோ அக்டோபர் அப்படின்னு நினைச்சிருந்தோம், நீங்க ஜூலைலயே நமக்கு அதிகமா குறைய தொடங்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மிகவும் அது நடக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். தேங்க்யூ சோ மச். நல்லா குறைஞ்சிரும்னு என்னுடைய தேங்க்யூ சோ மச் டாக்டர். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.